செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் அருகே விபத்தில் 4 மாணவர்கள் உயிரிழந்தனர். அந்த விபத்து நடந்த இடத்திலிருந்து இணைந்திருக்கிறார் செய்தியாளர் இஸ்மாயில். அவரோடு பேசலாம். இஸ்மாயில், அந்த இடத்தில் இருக்கிறீங்க, அந்த இடத்துல இப்போ என்ன மாதிரியான சூழ்நிலை நிலவுகிறது? அந்த 4 மாணவர்களுடைய பெற்றோர்கள் வந்துட்டாங்களா? என்ன விவரம்? கார்த்திகா, சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் தான் தற்போது நாம் நின்று கொண்டிருக்கோம். செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேல்மருவத்தூர் அருகே தான் இந்த விபத்து ஆனது நடந்திருக்கிறது. மேல் உண்ணாமலை என்ற பகுதியில் பேருந்து நிறுத்தக்கூடிய இடத்துல தான் இந்த விபத்தானது நடந்திருக்கிறது. ஒளிப்பதிவாளர் லோகநாதன் அந்த காட்சியினை நம்ம நேரில் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். இது மட்டும் இல்லாமல் இந்த பேருந்து கிட்டத்தட்ட இங்கே இருந்து 4 கிலோமீட்டர் தொலைவுக்கு அந்த தனியார் கல்லூரிக்கு அந்த 4 மாணவர்களும் கனவுகளுடன் வந்து படிக்கிறதுக்காக படிக்கட்டில் பயணம் மேற்கொண்டிருக்கிறார்கள். அந்த 4 மாணவர்களில் 3 மாணவர்கள் வந்து சம்பவ இடத்திலேயே வந்து உயிரிழந்ததாக வந்து காவல்துறையினரும் மருத்துவத்துறையினரும் தெரிவித்திருக்காங்க. ஒரு மாணவர் மட்டுமே அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலே வந்து இறந்து விட்டதாகவும் கூறப்படுகிறது. இதனால இந்த பகுதியில் வந்து ஒரு பதட்டமான சூழ்நிலையும் நிலவி வருகிறது. தற்போது அந்த கல்லூரிக்கு விடுமுறையும் அளிக்கவில்லை. இந்த ஒளிப்பதிவாரல் காண்பித்துக் கொண்டிருக்கும் காட்சியில தான் வந்து இந்த பகுதியில் தான் அந்த லாரி வந்து ஓரமாக நின்று கொண்டிருக்கிறது. பேருந்து வந்து வழக்கமாக வரக்கூடிய பேருந்தும் அதுக்கு அருகே வந்து வர வேண்டும். ஆனா அந்த பேருந்து வந்து அதிவேகமாக வந்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால நிலை தடுமாறி பேருந்து ஓட்டுநர் வந்து லாரி ஓரமாக நின்று கொண்டிருந்த லாரியில முட்டியதாக கூறப்படுகிறது. இதனால அந்த மாணவர்கள் சம்பவ இடத்திலேயே வந்து உயிரிழந்ததாகவும் கூறப்படுகிறது. கார்த்திகா, கனவுகளுடன் சென்ற மாணவர்கள் வந்து இப்போ வழக்கமா வந்து அவங்க கல்லூரிக்கு செல்ல வேண்டிய நிலையில இருந்தாங்க. ஆனா இப்போ அவங்களால வந்து கல்லூரிக்கு செல்ல இயல முடியாத நிலைமையில வந்து தற்போது வந்து அவங்க போஸ்ட்மார்ட்டம் அறையில இருக்கிறார்கள். கார்த்திகா, இஸ்மாயில், நீங்க சொல்லக்கூடிய விவரங்களை நம்மால கேட்க முடிஞ்சது. தொடர்ந்து அங்கு இந்த மாதிரியான விபத்துகள் அடிக்கடி நடக்கக்கூடிய பகுதியாக அது இருக்கிறதா? அது மட்டும் இல்லாம அந்த தனியார் பேருந்து மேல என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? ஏன்னா நீங்க என்ன சொன்னீங்கன்னா, நின்று கொண்டிருந்த லாரி மேல இந்த பேருந்து உரசியதன் காரணமாக சொல்லிருக்கீங்க. அப்ப நம்மளால புரிஞ்சுக்க முடியுது அதிவேகமாக அந்த பேருந்து வந்திருக்கு அப்படின்னு. அதன் மேல ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? கார்த்திகா, இந்த சென்னையிலிருந்து திருச்சி செல்லக்கூடிய சாலையில வந்து வழக்கமா அந்த லாரிகள் வந்து ஓரமா நிற்கக்கூடாது. அதுக்குன்னு லாரிக்குன்னு என்ன பார்க்கிங்லாம் உள்ளது. அந்த பார்க்கிங்ல தான் வந்து லாரிகள் வந்து கனரக லாரிகள் வந்து நிற்க வேண்டும். ஆனா தூக்கத்தின் காரணமாக லாரி ஓட்டுநர் வந்து ஓரமாக விட்டதாக கூறப்படுகிறது. முதல் கட்டமாக காவல்துறை விசாரணையில வந்து தெரிய வருகிறது. அதனால அந்த லாரியை கடக்க முயற்சித்த பேருந்தினாலதான் இந்த விபத்து வந்து ஏற்பட்டதாகவும், பேருந்து வந்து வழக்கமா அந்த பேருந்து நிலையத்தில் வந்து நிற்க வேண்டும், ஆனா வந்து அதற்காகவே தான் அந்த ஓட்டுநர் வந்து ஓரமாக வந்து கொண்டிருந்தாரு. இதனாலதான் அந்த படியில தொங்கின மாணவர்கள் வந்து சம்பவ இடத்திலேயே உழுந்த சோகமும் நிகழ்ந்திருக்கிறது. கார்த்திகா, களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி இஸ்மாயில்.